செல்வங்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் 2 கவிதை பேழையில் உள்ள காணி நிலம். இப்பாடலின் ஆசிரியர் பாரதியார். அவரை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆசிரியர் பாரதியார் அவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்று சிறப்பிக்கப்பட்டார். பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள். விடுதலை உணர்வை தம் கவிதை வாயிலாக மக்களிடம் ஊட்டியவர். பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர். இவருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் நமக்கு இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. மாணவர்களே, அடுத்து காணி அப்படின்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா? அதாவது 1/80 என்ற பின்ன வடிவம், 100 குழிகள் அளவுள்ள நிலப்பரப்பு. 1 குழி என்பது 576 சதுரடி. காணி என்றால் நிலம் என்றும் காணியாட்சி என்றும் பொருள்படும். நம்ம எல்லோருக்குமே வீடு வாங்கணும், இல்லைனா கட்டணும் என்ற ஆசை இருக்கும். அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான நினைவுகள் இருக்குமல்லவா? என்ன குழந்தைகளே, வீடு என்று கூறியவுடன் உங்கள் மனதில் கனவு இல்லங்களை கட்டிவிட்டீர்களா? மாணவர்களே, முண்டாசு கவி, மகாகவி என்றெல்லாம் போற்றப்படும் நம் பாரதி தனக்கு வீடு எப்படி அமைய வேண்டும் என்று அன்னை பராசக்தியிடம் காணி நிலத்துடன் என்னென்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்பதை நம் பாடப்பகுதியில் பார்ப்போம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். என்ன மாணவர்களே, காணி நிலம் பகுதியில் நாம் இதுவரை பார்த்த செய்திகளை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி கொண்டு பாடலுக்கு செல்வோமா? ஆசிரியர் பாரதியார் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்று சிறப்பிக்கப்பட்டார். பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள். விடுதலை உணர்வை தம் கவிதை வாயிலாக மக்களிடம் ஊட்டியவர் நம் பாரதி. பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர். இவர் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. என்ன மாணவர்களே, கருத்துக்கள் நினைவுக்கு வந்துவிட்டதா? அன்னை பராசக்தியிடம் பாரதி வீடு எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த பாடலில் கூறியுள்ளார். மாணவர்களே, அதை இப்பொழுது பார்ப்போமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர்போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். மாணவர்களே, பாடலின் பொருளை பார்ப்போமா? பாரதி என்ன சொல்கிறார்னா, காணி அளவு எனக்கு நிலம் வேண்டுங்கிறாரு. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். யார்கிட்ட வேண்டுறாரு? அன்னை பராசக்தியிடம். காணி அளவு நிலத்தில் எனக்கு ஒரு அழகிய மாளிகை கட்டி தர வேண்டும். அந்த மாளிகையின் தூணில் அழகிய நன்மாடங்கள். மாடங்கள் அப்படின்னா என்ன? மாளிகையோட அடுக்குகள். துய்ய நிறத்தினதாய், அழகான வண்ண நிறத்தினதாய், பல வண்ணங்களை கொண்டதாய் அந்த
மாளிகை இருக்க வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், அதாவது கேணினா என்ன, கிணறு, நல்ல நீரையுடைய கிணறு வேணும். அந்த கிணற்றின் அருகிலே தென்னை மரமும் வேண்டும். அந்த தென்னை மரத்திலிருந்து என்ன கிடைக்குது, கீற்று பின்னலாம், இளநீர் குடிக்கலாம் இல்லையா, இதையெல்லாம் தருகின்ற 10-12 தென்னை மரங்கள் எனக்கு பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். எதற்கு கேட்கிறார் நிலா ஒளி, இரவில் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலா சோறு சாப்பிடணும் இல்லையா. அது மட்டுமல்ல, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அங்கு கூவுகின்ற குயிலின் ஓசை வந்து அவரோட காதில் கேட்கணும் அப்படிங்கிறாரு. என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். என்றன் சித்தம் அப்படின்னா என்ன, உள்ளம், என்னுடைய உள்ளம் மகிழ்ந்திடுமாறு காற்று, இனிமையான தென்றல் காற்று வீச வேண்டும் என்கிறார் பாரதியார். தன் கனவு இல்லத்தை அழகாக சொல்லியிருக்காரு நம் பாரதி. மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் ஈழம் தென்றல் வரவேணும் என்கிறார் பாரதியார். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை பாடலின் பொருளை முழுமையாக பார்ப்போம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் என்கிறார் பாரதி. என்ன மாணவர்களே, பாரதியின் கனவு இல்லத்தை சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை கூறி நினைவுபடுத்திக் கொள்வோமா? பாரதி அன்னை பராசக்தி கிட்ட காணி அளவு நிலம், அதில் வந்து எனக்கு ஒரு மாளிகை கட்டித்தரணும், அந்த மாளிகை வந்து அழகான தூண்களையும் பல வண்ண நிறங்களையுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் என்றும், நல்ல நீரை உடைய கிணறும் அதன் அருகே இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்களும் வேண்டும் என்கிறார். அடுத்து முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும் என்றும், அந்த இனிய குயிலின் குரலோசை என் காதில் வந்து பட வேண்டும், இதனால் என் உள்ளம் மகிழ வேண்டும் என்றும் கூறுகின்றார் பாரதி. அடுத்து இப்பாடப்பகுதியில் இடம்பெற்ற சொற்பொருள் பார்ப்போம். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். கேணி கிணறு. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். கேணி கிணறு. அடுத்து இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வினா விடைகளை பார்ப்போம். காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? காணி அளவு நிலம் வேண்டும், அதில் தூண்கள் மாடங்கள் நிறைந்த அழகிய மாளிகை வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அதை சுற்றி தென்னை மரங்களும் வேண்டும். அடுத்து நிலவின் ஒளி வேண்டும், குயிலின் ஓசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு தென்றல் காற்று வீச வேண்டும்
என்கிறார். பாரதியார் இயற்கை மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. பாரதியார் இயற்கை மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. ஒரு காணி நிலம், அந்நிலத்தில் ஓர் அழகிய மாளிகை, அதன் அருகில் நல்ல நீர் தரும் கிணறு வேண்டும். அடுத்து அதன் அருகே நல்ல இளநீரும் தென்னங்கீற்றும் தரும் 10-12 தென்னை மரங்கள் வேண்டும். அடுத்து வானில் முத்து போன்ற நிலவொளியும் குயிலின் இனிய ஓசையும் மனமயிலும் தென்றல் காற்றும் வேண்டும் என இயற்கை மீது விருப்பம் கொள்கிறார் பாரதியார். என்ன மாணவர்களே, காணி நிலம் பகுதியில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக மனதில் புரிந்துவிட்டதல்லவா? நீங்கள் இந்த வினாவிற்கான விடைகளை உங்களது பாட நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.